இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல ஸோ முதல்ல எடுத்தோன்னா ஒரு கட்டுரையை தானே எழுதி பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது என்னென்ன அப்படிங்கிறதும் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்லே ஒரு கட்டுரையை எழுதி பாக்யா இனியாட்ட தராங்க. இனியா நீ எப்படியும் கொடுத்தது பிரமாதமாக இருக்க போகிறதில்ல, எதையுமே இல்லாததுக்கு இதையாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு திமுறா பேசிட்டு போகிறாங்க. அப்பயே உட்காந்து தலையில் நங்கு நங்கு நங்குன்னு கொட்டி விஷம் 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 அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கணும், சொல்லாமல் விட்டாங்க. பாக்யா இந்த மாதிரி கொட்டாமல் விட்டதுனால இந்த பிள்ளை வந்து இப்படி வந்து எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அவங்க அம்மாவை ஏதாச்சும் காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் கூட அவங்க அவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணாலும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து காலையில் வந்து திடீர்னு எழில் ஓடி வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு டிவியில் வந்து போட்டு விடுறாரு. பார்த்தா ஆட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பாக்கியா வச்சு எடுத்த ஆட் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. சிம்பிள் சிம்பிள் கான்செப்டாக வந்து வயசானவங்களுக்கு முடியல அப்படின்னா வந்து அவங்க வந்து கால் பண்ணி ஹோம் ஃபுட் வாங்கிக்கலாம், டெய்லி ப்ரெக்னென்ட் லேடிக்கு சமைக்க முடியலன்னா அவங்க வந்து வாங்கிக்கலாம், இல்லை கல்யாணத்துக்கு கேட்ரிங்க்கு அந்த மாதிரி, அப்புறம் வந்து மசாலா பொடி வேணும்னா மசாலா பொடிக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஈஸ்வரி ஃபுட்ஸ், ஈஸ்வரி கேட்ரிங், ஈஸ்வரி மசாலாவை கான்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சூப்பராக வந்து வீடியோலாம் எடுத்திருந்தார், ஆட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தார். அந்த கிளிப்பெல்லாம் பார்த்து ஃபேமிலியே ரசிக்கிறாங்க. கோபி உட்பட அத்தனை பேரும் சூப்பராக சூப்பராக சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பாக்கியா நான் ஓரளவுக்கு சுமாராக தான் வரும்னு நினச்சேன், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன்னு சந்தோஷம் வேற படுறாங்க. அடுத்து என்னென்னா இது டிவியிலலாம் வருமா அப்படின்னு ஈஸ்வரியுடைய டவுட்டுக்கு, டிவியில் வராது நிறைய செலவாகும், சோஷியல் மீடியா பேஜஸ் தான் வருங்கிறத சொல்கிறாங்க. கோபி உடனே சப்போர்ட்டாக வேற சொல்கிறாரு, என்னென்னா வந்து அங்கேயும் நல்லா ரீச் இருக்குமா, டிவியெல்லாம் இல்லாட்டி நல்லா போகும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. முதல் தடவையாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தெலாம் அவர் பேசுகிறாரு. இது நடந்து முடிஞ்சோன்னா அதில் லைட்டாக வேற அவங்க ஒரு மாதிரி அட்மையர் பண்ணுற மாதிரி பார்த்தாரு, ரசிக்கிற மாதிரி பார்த்தாரு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் பாக்கியாவுக்கு உட்கார வச்சு இந்த பக்கம் ஜேனியும் இந்த பக்கம் இனியாவும் வந்து சொல்லித்தராங்க சோஷியல் மீடியாவை பற்றி. இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைக் பண்ணும், இல்லை வியூஸ் வரும் அப்படின்ட்டு. அவங்க என்னை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர், ஐயோ உன்னை துரத்திட்டே வருவாங்களா ஸ்கூல் போகும்போது, நான் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் ஒரு அநியாயத்துக்கு, ஓ காமெடியா சரி ஓகே சிரிச்சுக்கணும் அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்த மெட்டீரியல் அது. ஸோ ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷயங்களை கற்றுக்கிட்டு பாக்யா கோபிநாத் அப்படிங்கிற பேரில் தனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க பாக்யா. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் டெவலப் ஆகி அவனுடைய பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரப்போகுதுங்கிறத காமிக்கிறாங்க. கடைசியாக வந்து என்ன எவ்வளோ அடிபட்டாலும் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழில் அமிர்தா வீட்டுக்கு போக, அமிர்தா யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு உங்கள் கூப்பிட, இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமிர்தா வெளில வரதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்